இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் கொடுகையில் கலந்து கொண்ட ஒவ்வொரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட கர்த்தரை நாம் ஆராதிக்கப் போகிறோம். இந்த ஆரம்ப ஜெபமாக சகோதரி அனிதா அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி வரிசையாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரங்க தாவே, மே நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிற ஆவியானவரே, எங்களை அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நாளிலே கூட ராஜா அப்பா எங்களை ஒன்று கூட்டி கர்த்தாவே இந்த நாளிலே ஆராதிக்கமே துதிக்கமை மகிமைப்படுத்த என் தேவன் கொடுத்த நல்ல பெரிதான பாக்கியத்திற்காய் கூட நமக்கு கொடான கூடி நன்றி செலுத்துகிறேன் ஈசப்பா. அப்பா நாங்கள் இந்த ஆன்லைனில் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தை தொடங்கினாலும் கூட இந்த அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட என் தேவ ஆவியான கிருபை ஆராதிக்கலாம். இன்மைப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்கிற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Thank you.
கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கும்போது நம் வாழ்வின் நிலை குறைகள் என்பது ஒன்றுமில்லை. இன்னொரு பாடலை கூட சத்தத்தை உயர்த்தி பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தலாம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் அவர் நல்லவர்.
நன்றி செலுத்தி அவர்கள் நம்மட்டும் பாதுகாத்தாரே, பலப்படுத்தினாரே, நம்மோடு கூட இருந்தாரே, நம்மளை மட்டுமா நடத்தி வந்த தெய்வத்துக்கு அவரை ஆராதிப்பது நம்மேல் விழுந்த கடமை. நாம் அவரை ஆராதிக்கலாம், அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அவர் நம்ம இடத்துல வந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் வந்திருக்கிற இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னென்றால் அவர் வியாதியில் விடுதலை தருகிற தேவன், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் துன்பத்தில் ஆறுதல் அளிக்கிறவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் அவர், பரிசுத்த பரிசுத்த. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர், நல்லவர் நல்லவரே, நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர், நல்லவர் நல்லவரே, நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வவல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர்
தேவன் செவிகளை திறந்தவர். ஓ அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லமையின் ஆவியானவர். நம்மோடு கூட அவர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை ஆளுகிற தெய்வம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருந்து, எங்கள் வாழ்க்கையிலே அப்பா வல்லவராக இருந்து ராஜா, நாங்கள் சோர்ந்து போன வேலையிலே அப்பா நீர் எங்களுக்கு நல்ல தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்தி வந்தீரே. உண்மை சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி அப்பா. ஓ நீர் குருடரின் கண்களை திறந்த வல்ல தெய்வம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை நீக்குவது அது எம் மாத்திரம் ராஜா. ஆண்டவரே, தேசத்தின் கொள்ளை நோயை விரட்டுவது உமக்கு லேசான காரியம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா ஆண்டவரே எல்லா மகிமையும் நீர் கொடுத்திருக்கிற உண்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. ஓ நன்றி, 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 நன்றி அப்பா. உண்மை நாள் ஆராதி குறமையா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா.
ಮಾತೆ ಮಾತ್ರವೇ ನಾವು ಜೀಸಸ್ ಹಾಲೆಲೂಯಾ ಓ ಪ್ರೈಸ್ ಹಾಲೆಲೂಯಾ ನಾವೆಲ್ಲ ರಾಜ ನಮ್ಮೇ ನಾವು ನಮ್ಮೇ ನಾವು ಉಯರ್ತನೋ ಅಯ್ಯ ನಮ್ಮ ಬಲನೆ ನಮ್ಮ ಕೇಡಗಮೇ ನಮ್ಮ ನಾಮತೆ ಮಾತ್ರ ನಾವು ಉಯರ್ತಿ ಪಾಡುಗ್ರ ಪಿಳೆಗಳ ನಮ್ಮ ನಾಮತೆ ಉಯರ್ತಿ ಪಾಡುಗ್ರ ಪಿಳೆಗಳ ಹಾಗೆ ನಮ್ಮ ನಾಮತೆ ಉಯರ್ತಿ ಪಾಡುಗ್ರ ಪಿಳೆಗಳ ಹಾಗೆ ಕಣತಕ್ಕೆ ಮಗಮೇಕು ಪಾತ್ರರಪ್ಪ ಅನುರೇ ನಮ್ಮೇ ನಾವು ಉಯರ್ತಿ ಪಾಡೆ ನಮ್ಮೇ ನಾವು ತುದಿಕ ನಮ್ಮೇ ನಾವು ಪುಗಂದ ಪಾಡೆ ನೀರುಗಳಿಗೆ ಚೀವಣೆ ಬಲನೆ ಕೊಡುತ್ತಿರುಕಿರೇ ನಮಗೆ ನನ್ರಿ 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 ಅಪ್ಪ ನನ್ರಿ ಜೀಸಸ್ ಹಾಲೆಲೂಯಾ ನನ್ರಿ ಅಪ್ಪ ಹಾಲೆಲೂಯಾ 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 ಅವರ ಮರಣತೆ ನಮಕ್ಕಾಯ್ ಚೈತವ ಅವರಕ್ಕೇ ಆರಾಧನೆ ಪಾದಾಳ ವಲ್ಲಮೆಯೇ ತಗತ್ತಿಟ್ಟವರ್ಕು ಅವರ್ಕೇ ಆರಾಧನೆ ಮರಣತೆಯನಕಾಯ್ ಜೈತವರೇ ಓಮಕ್ಕೇ ಆರಾಧನೆ ಪಾದಾಳ ವಲ್ಲಮೆಯ ತಗತ್ತೀರೇ ಓಮಕ್ಕೇ ಆರಾಧನೆ பாதாள வல்லமே தகத்தவர் நமக்காக பரலோக ராஜ்யத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிற தேவன் அவர் ஒருவருக்கே நாம் ஆராதிப்போம் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா 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 தன் மரணத்தை ஜெயமாய் விளங்கினவரை ஆராதிக்கலாமா ஓ பிரைஸா ஹல்லேலூயா அவர் ஆராதனைக்குரிய தெய்வம் ஓ நல்ல தெய்வமே மெய் சோத்ரிக்கிறோம் ஐயா உன்னத தெய்வமே மெய் சோத்ரிக்கிறோம் ராஜா ஓ மகிமைக்கு பாத்திர அவர் கணத்துக்குரிய தெய்வம் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா 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 நன்றி 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 அப்பா உமக்கே மகிமை உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸலான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை மாற்றி மறுபடியும் நாம் சபைகளில் கடந்து சென்று ஆண்டவரை துதிக்கும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் நமக்கு கிருபை தருவார் சீக்கிரமாய் அந்த நாள் ஆண்டவர் நமக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் நீங்கள் யாவரும் நீங்கள் செபத்தோடு கூட இருக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற தலைப்பு மறுபடியும் ஒரு விடுதலை என்கிற அந்த தலைப்பில் நாம் சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36 வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன செய்தார் அவர் பிறந்து அவர் வளர்ந்து சுமார் 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார் இந்த 33.5 ஆண்டுகளிலே ஆண்டவர் 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியத்தை செய்தார்
முப்பதாவது வயதிலே அவர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். இந்த மூன்றரை ஆண்டுகளிலே அநேக சனங்களை பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார், விடுதலையாக்கி, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் சனங்களை என்ன செய்தார், சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அன்று அவர்கள் என்ன செய்தார், ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது. அவர் சிந்தின இரத்தம் சாபங்களிலிருந்து பாவத்திலிருந்து என்ன செய்தது, விடுதலை கொடுத்தது. ஸ்தோத்திரம். மூன்றாம் நாள் உயிரோடு கூட அவர் என்ன செய்தார், எழும்பி வந்தார். அந்த உயிர் தெழுதல் ஸ்தோத்திரம் நமக்கு நம்பிக்கையை கொடுத்தது. ஆமேன், அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் ஸ்தோத்திரம் நாம் மறுபடியும் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது. அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுபடியும் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. சபைகள் மறுபடியும் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. தேசத்தில் இருக்கிற சனங்கள் மறுபடி ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அவைகளை குறித்து தான் இந்த கால நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், தியானிக்க போகிறோம். முதலாவதாக விடுதலையாக்கப்பட வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால், எபிரேயரின் புஸ்தகம் 2:15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 2:15 சொல்கிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். ஜீவ காலமெல்லாம் மரண பயம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மரண பயம், எப்பொழுது மரணம் வருமோ என்கிற ஒரு பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சனங்கள் இன்று என்ன செய்கிறார்கள், பெருகி இருக்கிறார்கள். இரவிலே மரண பயம், பகலிலே மரண பயம், வேலைக்கு கடந்து சென்றால் மரண பயம், எல்லா நேரங்களில் எல்லா சூழ்நிலைகளை கண்டு இன்னி பயத்தோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெரும் திரள் கூட்டம் இன்று காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வியாதிகளை குறித்து பயம், குடும்பத்தை குறித்து பயம், உலகத்தை குறித்து பயம், இவைகளெல்லாம் ஸ்தோத்திரம் என்ன சொன்ன மரணத்திற்கு நேராக, மரண பயத்திற்கு நேராக இன்று மனிதனை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த மரண பயத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவதற்கு ஸ்தோத்திரம் அது யாரால் முடியும் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். காரணம் வேதம் சொல்கிறது, ஆதலால் 14:14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. மரணத்தை வென்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மரணத்தை வென்றவரால் தான் மரணத்தை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். மரணத்தை ஜெயித்தவரால் தான் சோதர மரண பயத்திலிருந்து ஒரு மனுஷனை விடுதலையாக்க முடியும். ஆகவே சோதர மரண பயத்திலிருந்து ஒரு மனுஷனை விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மரணத்தை ஜெயித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும் என்பதை இந்த கால நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்று நீங்களும் நானும் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாக மகிமையாக நாம் ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் சோதரம், பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு இருக்கிறோம். அவரை ஆராதிக்கிற பிள்ளையாக இருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக இருக்கிறோம். அவருக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மரண பயத்தையும் என்ன செய்தார், நீக்கிவிட்டார். இன்று நாம் என்ன செய்கிறோம், சுதர் ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு மரணம் என்பது அது முடிவல்ல ஸ்தோத்திரம், அதுதான் ஆரம்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் முடிவு என்று சொல்லி, அல்ல, அதுதான் ஆரம்பம். அந்த ஆரம்பத்தின் வாழ்க்கை தான் அது நித்திய காலமாக வாழப்போகிறது. இந்த சரீரமானது பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டுகள் சோதரையில் 60 ஆண்டுகள் குறிப்பிட்ட நாட்கள் வரை தான் இந்த சரீரத்தில் என்ன செய்ய முடியும், வாழ முடியும் இந்த பூமியில். ஆனால் நம்முடைய ஆத்மா அது என்ன செய்யணும், அழியாதது.
நித்திய நித்திய காலமாய் வாழக்கூடியது அது தேவ சமூகத்திலே ஒன்று தேவ சமூகத்திலே இருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்த பிள்ளைகளுடைய ஆத்மா தேவ சமூகத்திலே காணப்படும் ஆண்டவரை மறுதளித்து ஆண்டவர் சமூகத்தை தேடாத சோதர பிள்ளைகள் சோதரம் அதற்கு விரோதமாக இருக்கிற அக்கினி எரிகிற அந்த நரகத்திலே இருப்பார்கள் அதுவும் நித்திய 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 காலமாய் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த மரண பயத்தை நீக்கி இந்த மரண பயத்தின் அடிமைத்தை ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் விடுதலையாக்குகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னார் உன் வாழ்க்கையை முழுவதுமாக நீ தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார் அந்த பயத்தை நீக்கி ஆண்டவர் உன்னை பாதுகாக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் 71 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் 71 வசனம் சொல்கிறது உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று உங்கள் சத்துருக்களின் கைகளில் இன்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு என்று சொல்லி பிரியமான தேவ பிள்ளைகளே இன்று நமக்கு நண்பர்கள் கூடுகிறார்களோ இல்லையோ சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டிருக்கிறார்கள் கூடவே இருக்கிறவர்கள் என்று சத்துருக்களாக மாறுகிறார்கள் உடன் பிறந்தவர்கள் சத்துருக்களாக மாறுகிறார்கள் உற்றார் உறவினர்கள் சத்துருக்களாக மாறுகிறார்கள் பெற்றவர்கள் சத்துருக்களாக மாறுகிறார்கள் பிள்ளைகள் சத்துருக்களாக மாறுகிறார்கள் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட பயங்கரமான காலத்தில் நாம் காணப்படுகிறபடியினால் ஸ்தோத்திரம் இந்த சத்துருவின் கையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இன்று அனைகரால் சத்துருவின் கையில் என்ன செய்கிற அகப்பட்டு அடிமைத்தனத்தில் அகப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அநேகர் பிசாசுடைய ஸ்தோத்திர சத்துரு பிசாசாகி இருக்கிற சத்துருவின் கையில் அகப்பட்டு இருக்கிறார்கள் சில குடும்பத்திற்குள்ளே அகப்பட்டு காணப்படுகிறார்கள் சிலருடைய கைகளிலே அகப்பட்டு இணைச்சுகிறார் அதிலிருந்து மீண்டு வர முடியாதபடி காணப்படுகிறார்கள் பாவத்தின் பிடியிலே அகப்பட்டு சோதர அதுக்கு அடிமைப்பட்டு காணப்படுகிறார்கள் அருமையான தேவப்பிள்ளை இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவப்பிள்ளையே நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சோதர உன் வாழ்க்கையின் அடிமைத்தனத்தை மாற்ற வேண்டியது அது மிகவும் அவசியமாக இருக்கிறது அதை மாற்ற ஒரே ஒருவரால் மட்டுமே முடியும் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே ஆமேன் அல்லேலூயா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே சத்துருவின் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஆண்டவர் இணைசிவார் உன்னை பாதுகாக்க அவர் சர்வ வல்லமிழ தேவனாக இருக்கிறார் இங்கு சங்கீதக்காரன் ஸ்தோத்திரம் 7 2 வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் சத்துரு இன்று சிங்கம் போல என்ன செய்கிறான் இன்று சனங்களை பிடித்து வைத்திருக்கிறான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் அதிலிருந்து மீண்டு வர முடியாதபடி ஸ்தோத்திரம் என்ன அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் ஐயோ நான் எப்படி இந்த சூழலிருந்து நான் விடுதலையாவேன் எப்படி இந்த சிங்கத்திலிருந்து நான் தப்புவேன் என்று சொல்லி இன்று அநேகர் அது பிடிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் சிங்கத்தின் வாயிலிருந்து தாவியது ஆட்டை என்ன செய்தார் காப்பாற்றினார் சிங்க கவியிலிருந்து தானியலை கர்த்தர் காப்பாற்றினார் அல்லேலூயா உங்களையும் என்னையும் காப்பாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் சத்துரு சிங்கம் போல நம்முடைய ஆத்மாவை அவன் பிடித்து வைத்திருந்தாலும் சோதர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே உங்களை விடுதலையாக்க முடியும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்குவார் அதே போல 25 சங்கீதத்திலே 2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 25:2 சொல்லுகிறது என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என் தேவனே நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் நீ அனைவருடைய வாழ்க்கையில் வெக்கப்பட்டு ஸ்தோத்திர வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை ஐயோ என் வாழ்க்கை குறித்து யாரிடத்தில் சொல்ல முடியவில்லையே என்கிற ஒரு வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை அருமையான தேவ பிள்ளையே
உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னார். ஸ்தோத்திர அந்த சத்துருவின் கையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு சோதர கர்த்தர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உன் வாழ்க்கையை முழுவதுமாக நீ தேவ கரத்திலே அர்ப்பணி. யாரை பிசாசுடைய பிடியிலிருந்து சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமோ அவர்களை என்ன செய்யணும், தேவ கரத்திலே ஒப்புக்கொடு. கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், அவர் விடுதலையாக்கி நிச்சயமாக ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல ஒரு விடுதலை உள்ள ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க அவர் நிச்சயமாக அவர் என்ன செய்வார், அவர் நல்ல தேவனாகவே இருக்கிறார். மூன்றாவதாக பிலிப்பியர் 4:19 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:19 வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், ஸ்தோத்திரம், உங்கள் குறைவை எல்லாம் என்ன செய்வார், நிறைவாக்குவார் என்று சொல்லி. இன்று அநேகருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்று சொன்னால், குறைவு என்கிற அடிமைத்தனத்திலே காணப்படுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் குறைவு, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் குறைவு, எவ்வளவுதான் கைகளிலே வந்தாலும் குறைவு, ஸ்தோத்திரம், எல்லாரும் முழுவதுமாக எல்லாரும் கூடி சம்பாதித்தாலும் ஸ்தோத்திரம் மீதம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை குறைவோடு கூடவே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி, ஸ்தோத்திரம், அவர் சாரிபாத்து விதவி இடத்திலே போய் அவர் ஆகாரத்தை கேட்ட பொழுது அவள் சொன்னாள், ஸ்தோத்திரம், என்னிடத்தில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான் இருக்கிறது, அதை நாங்கள் என்ன செய்கிறோம், அதை சுட்டு அதை சாப்பிட்டு விட்டு நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லி தீர்க்கதரிசி இடத்துல சொன்ன பொழுது தீர்க்கதரிசி சொன்னார், ஸ்தோத்திரம், முதலாவது அதை என்னிடத்துல என்ன செய், கொண்டு வந்து கொடு என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது அவள் என்ன செய்தால், கீழ்ப்படிந்து முதல் அடையை அவள் சுட்டு தீர்க்கதரிசி இடத்துல கொண்டு கொடுத்தால் அவர் சாப்பிட்டு விட்டு அவளை ஆசீர்வதித்தார், பஞ்ச காலத்திலே குறைவில்லாமல் நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் நம்மை பசுமையாய் நடத்துகிற தேவன், குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றுகிற தேவன், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சோத்திரம், அப்போ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம், இன்று அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஸ்தோத்திரம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் என் கைகளிலே நிற்கவில்லை, எவ்வளவுதான் என் கைக்கு வந்தாலும் ஏன் என்னால் மீதம் எடுக்க முடியவில்லை, இந்த கேள்வி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. அதற்கு வேதம் சொல்கிறது, ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:6 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திர உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையலை போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் என்று சொல்லி. எவ்வளவுதான் விதை விதைத்தாலும் சோதர அறுவடை இல்லை, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சோதர முடிவு வீட்டுக்கு அங்கு வரல. காரணம் என்ன, வருகிற வழியில எல்லாம் செஞ்சாங்க பிடிங்கிட்டாங்க, அதற்கு இவ்வளவு இதற்கு இவ்வளவு என்று சொல்லி எல்லா கடனை அடைத்து மீதம் கொண்டு வரும் பொழுது சோதர மீதமுள்ள நாட்களை அது நடத்த முடியாத ஒரு கையில் தான் என்ன செய்கிறது, பணம் கிடைக்கிறது. எவ்வளவுதான் விதைத்தாலும் சோதர அங்கே அறுவடை இல்லாத ஒரு வாழ்க்கை. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் பிரயாசப்படத்தான் செய்கிறீர்கள், கஷ்டப்பட்டு உழைத்துக்கத்தான் செய்கிறீர்கள், ஆனால் எவ்வளவோ பணம் வந்தாலுமே அது உங்களுடைய கைகளில் அது இல்லாமல் சோதர வந்த வண்ணமாகவே அது போய்விடுகிறதே, காரணம் என்ன, அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதே போல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புசித்தும் திருப்தி அடையவில்லை, இன்று எவ்வளவுதான் சாப்பிட்டும் இன்று திருப்தி அடைய முடியாத எத்தனையோ பேர்கள் காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். சாப்பிட்டு கொண்டே எப்பொழுதுமே சாப்பிட்டு கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்யணும், அவளுக்கு வயிறை பெருக்குவது. வயிறு தான் தேவன், சாப்பாடு தான் சகலமும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை கூட்டங்கள் உண்டு.
பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் சாப்பிடுவதற்காக வாழக்கூடாது, வாழ்வதற்காக சாப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா சோதர், எவ்வளவுதான் நீ வாழ்வதற்காக நீ சாப்பிடுவதற்காக வாழ்வா என்று சொன்னால் உன்னோட வாழ்க்கையில் திருப்தியே இருக்காது. நீ எதை சாப்பிட்டாலும் திருப்தி இருக்காது. இன்றைக்கி அப்படிப்பட்ட எத்தனையோ பேர்கள் காணப்படுகிறார்கள். அதில் மாத்திரமல்ல சோதர, அங்கே தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது சோதர், நீங்கள் வஸ்திர உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. என்னதான் நீங்கள் ஸ்தோத்திரம் ஆடம்பரமாக வஸ்திரம் உடுத்தினாலும் சோதரன், என்னதான் நீங்கள் சோதரன் எவ்வளவுதான் எவ்வளவு பொருள் கொடுத்து நீங்கள் வஸ்திரத்தை வாங்கினாலும் அது ஒன்றுக்கும் உதவாமலே காணப்படுகிறது. ஸ்தோத்திரம் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஏன் என்று சொன்னால் கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிறோம், ஆனால் அந்த சம்பாத்தியம் எங்கே போகிறது என்று சொன்னால் எல்லாமே என்ன சொன்னால் பொத்தலான பையிலே போட்டு கொண்டு இருக்கிறோம். ஒன்றும் அது வீட்டுக்கு வரவில்லை, வீட்டிற்கு ஒன்றும் அது பயன்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுவதனால் சோதர் இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நிலைமைகள் காணப்படுகிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நிலைமைகள் என்று சொல்லி சோதர் நீங்கள் அதை சற்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஸ்தோத்திர பிரியமான தேவ பிள்ளைகளே, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அது ஏன் அது மீதம் இருப்பது என்று சொன்னால் வீணான செலவுகள் செய்வது. வீண் செலவுகள் நீங்கள் செய்யும் பொழுது சோதர் அது பொத்தலான பையிலே போடுவதற்கு சமமாக இருக்கும். ஆடம்பரமான செலவுகள் ஸ்தோத்திரம், தேவையற்ற காரியங்களை செய்து ஆடம்பரத்திற்காக பொருள்களை வாங்கி வீட்டிலே குவிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அது பொத்தலான பையிலே போடுவதற்கு சமம். மூன்றாவதாக, மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை, மற்றவர்கள் அவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள், எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சோதர் என்ன நினைப்பார்கள், அதற்காகவே என்ன சொன்னால் அவர்களுக்காகவே வாழ்கிற வாழ்க்கை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை அது என்ன சொன்னால் பொத்தலான பையிலே போடுவதற்கு சமமானது தான். அது மாத்திரமல்ல நான்காவதாக, திட்டமிடப்படாத செலவினங்கள். நாம் செலவு செய்யும் பொழுது அதை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். திட்டமில்லாத செலவினங்களை செய்து சோதரனுடைய வாழ்க்கையை நீங்கள் எல்லாவற்றையும் செலவு செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையின் மீது கடன் தான் வாங்க வேண்டும். இன்னைக்கு ஏன் கடன் வாங்குகிறாள் என்று சொன்னால் திட்டமில்லாமல் வருமானத்தை செலவு செய்து அதற்கப்புறமாக என்ன சொன்னால் கடன் வாங்குறது, கடனை அடைப்பதற்கு கடன் வாங்குவது. பிரியமான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது நீயோ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லி. நாம் கடன் வாங்குகிறவர்களாக அல்ல, கடன் கொடுக்கத்தக்கதாக தேவன் நம்மை உயர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை நீங்கள் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் தேவ கரத்திலே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். ஐந்தாவதாக, சேமிப்பு இல்லாத வாழ்க்கை. இன்று நம்மளுக்கு வருகிற அந்த வருமானத்தில் தேவனுக்குரியதை தேவனுக்கும், ஸ்தோத்திரம் ராயனுக்குரியதை ராயனுக்கும், நம்முடைய குடும்பத்திற்குரியதை குடும்பத்திற்கும் நாம் அதை செலவு செய்த பின்பு ஸ்தோத்திரம் மீதம் எடுக்கிறது என்ன செய்யணும், மீதம் எடுத்து அதை சேமித்து வைக்கிற ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். காரணம், சேமித்து வைப்பது அது ஸ்தோத்திரம் மற்றவரிடத்தில் கடன் வாங்காதபடி நமக்கு தேவைகளை அது என்ன செய்யும், நிறைவேற்றுவதாக இருக்கும். திடீரென்று ஒரு தேவை வரும்பொழுது மற்றவரிடத்தில் போய் என்ன செய்ய வேண்டும், சோதர் நீங்கள் வட்டிக்கு வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். வட்டிக்கு வாங்காதபடி நம்முடைய தேவைகளுக்கு நாம் என்ன செய்வேனா சோதர் சிறுக சிறுக சேமித்து வைத்து அவைகளை நாம் நம்முடைய தேவைகளுக்காக சந்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடி அநேகர் அடிமைத்தனத்திலே காணப்படுகிறார்கள். முதலாவதாக பார்த்தோம், மரண பயம் என்கிற அடிமைத்தனம். மரண பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி அவர் ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்தோம், சத்துருக்களின் கையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். சத்துருவின் கையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆண்டவர் தம்முடைய கரங்களிலே நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக, குறைவு என்கிற அடிமைத்தனத்திலே. இந்த குறைவு என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நிறைவான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்குள் இருந்தால் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். இவைகள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மறுபடியும் விடுதலையாக்கப்பட வேண்டும். இப்பொழுதே தேவ கரத்திலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரே மறுபடியும் என்னை விடுதலையாக்கும், மறுபடியும் என் குடும்பத்தை விடுதலையாக்கும், மறுபடியும் என் குடும்பத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீங்கள் செபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய்
கர்த்தர் அவர் விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் யாவரும் அவருடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜீசஸ் அவியானவரே நன்றி அப்பா, இந்த சத்தத்தை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில மரண பயத்தோடு கூட இருக்கிறார்கள். இன்று ஆஸ்பத்திரியில மரண பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை விடுதலையாக்குங்கப்பா. வயதானவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் மறுபடியும் திரும்ப நீங்கள் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து குடும்பத்தாரோடு கூட கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ மக்காய் ஊழியம் செய்த பிள்ளைகள் கடந்து போயிருக்கிறார்கள். விசுவாச குடும்பத்தில் எத்தனையோ விசுவாசிகள் கடந்து போயிருக்கிறார்கள். அப்பா அவர்கள் எல்லாம் ஆண்டவரே சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து அவர்களை திரும்பவும் நீங்கள் கொண்டு வாங்க. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். எத்தனையோ குடும்பங்களில் மரித்துக்கு ஆண்டவரே மரணத்திற்கு நேராக கடந்து போய் மரித்து போனவர்களும் இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தை நீ ஆறுதல் படுத்துவீராக. நன்றி ஆண்டவரே. மரண பயத்தில் இருக்கிற பிள்ளைகளை அந்த பயத்திலிருந்து நீக்கி விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சத்துருக்களின் கைகளில் அகப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பன். எங்கள் தேசத்தை ஆண்டவரே சத்துருவின் கையிலிருந்து, கொள்ளை நோய் என்கிற அந்த சத்துருவின் கையிலிருந்து முழுவதுமாக நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகம், பரிபூர்ண பலன் எங்கள் தேசத்திலே உண்டாகட்டும். தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர்களுக்கு எந்த தீங்கு வராதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சபை போதகர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளை, பலவீனமாயிருக்கிற ஊழியக்காரர்களை, தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர குறைவுகள் எல்லாம் நிறைவாக நீர் மாற்றுங்க. நல்ல சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இப்படி நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் கூட இருந்து ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கி வழி நடத்துவாராக, ஆமேன். அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.